இனிய உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சத்தான காலை உணவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நான் தொடர்ந்து இந்த 10 வருஷமாக கேட்டுட்டு இருந்தால், நல்ல வசதியானவர்கள், வசதி குறைஞ்சவங்க, படித்தவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, நாங்கள் வந்து காலையில் நைட்டு நாங்கள் டிஃபன் மட்டும்தாங்க சாப்பிடுவோம் அப்படிங்குவாங்க. என்ன டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம், பூரி, அப்பம், இடியாப்பம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான, அதுலேயும் பர்டிகுலராக இட்லி தோசை தான் 100%க்கு 90% இருக்குது. 3 வேளை அரிசியால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்றவங்களுக்கு தான் பெரிய பெரிய வியாதிகள் வந்து டாக்டர் முன்னால் வந்து உட்காருவங்க. எனக்கு முட்டு வலின்னு சொல்லிக்கிறவங்க, இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குங்கிறவங்க, நான் ரொம்ப குண்டாயிட்டே போகிறேங்கிறவங்க, குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறவங்க, சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுக்கிற எல்லாருமே காலையில் இட்லி தோசை, நைட் இட்லி தோசை, மத்தியானம் சோறு, 3 வேளை கார்போஹைட்ரேட் எடுக்கிறது வந்து மிக மிக தவறான ஒரு பழக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய ரெஸ்டாரண்ட் சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரைட் ரைஸ், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சப்பாத்தி, தமிழர்களுடைய ரெஸ்டாரண்ட் அப்படின்னா உங்களுக்கு இட்லி தோசை, பொங்கல், ஊத்தப்பம் இட்லாம் இருக்கும். இதை விட கொடுமை வந்து நம்ம அமெரிக்கா, சைனா, மலேசியா, சிங்கப்பூர், குவைத் அப்படிலாம் நீங்கள் சுற்றுப்பயணம் போகும்போது நம்மளை மூஞ்ச பார்த்தாலே நீங்கள் தமிழ்நாளுக்கு தானே அப்படின்னா, உங்கள் தமிழ் ரெஸ்டாரண்ட் வேணால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். நம்ம என்னடா நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது, அங்கே என்னென்னா உங்களுக்கு அங்கே போனால் உங்களுக்கு இட்லி தோசை, பொங்கல், ஊத்தப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்குவாங்க. அப்போ தமிழர்கள் தென்னிந்தியர்களுடைய உணவுனாலே இட்லி தோசைன்னு வந்து முத்திரை பதித்த மாதிரி, அக்மார்க் முத்திரை பதிச்சு, இப்படி ஒரு பரவல், இவ்வளோ ஒரு மோசமான கலாச்சாரம். நிறைய டாக்டர்ஸ் வந்து இட்லி சூப்பர் அருமையான உணவு, இட்லி ஒரு கார்போஹைட்ரேட், ஈஸியாக ஜீர்ணம் ஆகுது, குழந்தைங்க கூட சாப்பிட்லாங்கிறது, ஆனால் வெறும் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் உழுந்திருக்குது. இது எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னன்னா, 3 வேளை கார்போஹைட்ரேட்டை உலகத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய 20 நாடும் இந்த 3 வேளை அரிசி உணவை சாப்பிட்ற மிகப்பெரிய தவறே செய்கிறதே இல்லை. அவங்களாம் எடுக்கிற இப்போ ஜப்பான், சீனாலாம் உலகத்தில் அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மதியானம் 1 வேளை சாப்பிட்றாங்கன்னா அதுவும் கூட இல்லை, வாரத்தில் ஏதோ 2 நாள் அந்த ரைஸை ஒரு ஐஸ்கிரீம் கப் அளவுக்கு மதிய உணவில் எடுத்துக்குவாங்களுடைய, அவர்கள் இந்த தவறை பண்ணுறதே இல்லை. ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கோத்தகிரிக்கு கீழே மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் இருக்கிற அந்த பட்டம்மாங்கிற பாட்டிம்மா வந்து 115 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் கண் பார்வை நல்லா இருக்குது, முட்டுவலி எதுவும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை. அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே முடி அவ்வளோ அழகாக தொங்கிட்டுருக்கு, எல்லா பல்லும் இருக்குது. இந்த அம்மா வந்து நம்மளுடைய இந்திய பிரதமர், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தாங்க. அந்த அம்மா கொடுக்குற பேட்டியில் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறவங்கள யார் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை, இட்லி தோசை, நாங்கள்லாம் இட்லி தோசைலாம் என்னைக்கு சாப்பிட்டோம், நாங்களாம் காலையில் ராகி களி தான், கம்பங்கூழ் தான், பழைய சோறு தான், வரகு பொங்கல் தான் அப்படின்னு சொல்லி இந்த சிறுதானிய உணவுகளை தான் சாப்பிட்டோன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த அம்மா சிறுதானிய உணவுகளை சாப்பிட்றத சொல்கிறாங்க. 115 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி சொன்னால் ஓ சிறுதானியங்கள் ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நைட்டு நான் ராகி களி சாப்பிட்டேன், கம்பங்கூழ் சாப்பிட்டேன், இரவு நேரத்தில் சிறுதானிய உணவுகள் எடுக்கவே கூடாது. சிறுதானிய உணவுகள் எடுக்க மிகச்சிறந்த நேரம் காலை நேரம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ராகி களி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது செரிமானமாகறதுக்கு நிறைய நேரம் ஆகும், நல்ல உழைப்பவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. நம்ம ராகி கூழ் அந்தளவு கொஞ்சம் மைல்டாக போய்க்கலாம். நீங்கள் மற்றபடி சிறுதானிய உணவுகள் நான் குறிப்பிட்ட எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம், காலை நேரம் சாப்பிட உகந்தது. மதிய உணவில் வந்து அரிசிக்கு பதில வந்து நிறைய பேர் வரகரிசி, தினை அரிசி, சோளம் அப்படிங்கிறதெல்லாம் மதியானம் சாப்பிட்றாங்க. இது ஒரு நல்ல பழக்கம், இரவு நேரத்தில் சிறுதானியங்கள் கூடாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலை வேளையில் வந்து இந்த மாதிரி இட்லி தோசை, பொங்கல், ஊத்தப்பம் இல்லாமல் பேசாமல் சிறுதானியங்களை நான் காலையில் சாப்பிட்டுக்கலாமா? ரொம்ப நல்ல பழக்கம், இது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். என்றாலும் இதை விட ஒரு சூப்பரான ஒரு உணவு பழக்கங்கள் சிறுதானிய உணவுகளை வந்து காலையும் மதியமும் பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து காலையில் வந்து 2 நாள் வந்து நான் கம்பங்கூழ் குடித்தேன், 2 நாள் பழைய சோறு சாப்பிட்டேன், 2 நாள் கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டேன், 2 நாள் ராகி கூழ், 2 நாள் எல்லா பயிர்களும் போட்டு அடதோசை ஒரு 2-3 நாள் சாப்பிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். திரும்ப சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த இட்லி தோசைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு உணவாக இருந்தது. அதுக்கு முன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த இட்லி தோசைங்கிறது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பலகார லிஸ்ட்ல இருந்தது. இன்னைக்கு தான் சர்வசாதாரணமாக 3 வேளை அரிசி திங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். சரி, இனி இந்த இட்லி தோசையோட வரகு, சாமை, சோளம் இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு உணவு பழக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஒரு உணவு பழக்கத்துக்குள்ளே வாங்க. நிறைய வியாதிகள் குணமாகும். 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அடடா முதல்ல இருந்த இந்த சர்க்கரை எப்படி குறைஞ்சிச்சு, ஹார்ட்டில் பிரச்சனை எவ்வளோ குறைஞ்சிச்சு, முட்டுவலி முதல்ல இருந்தது இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு, எனக்கு அடிக்கடி வரக்கூடிய தலைவலி இல்லையே, முகம் அவ்வளோ பர்சனாலிட்டி வந்து ஃபேஸ் எல்லாம் பார்த்தா 1 மாதத்தில் என்னங்க நீங்கள் என்ன இப்படி ஆகிட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு நிறைய 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 உங்களுடைய நோய்கள் மறையக்கூடிய ஒரு உணவு பழக்கம் என்னன்னு சொல்லித்தரேன். காலையில் நம்ம 6 மணிக்கும் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல விளக்கணுன்னு 4 ஸ்பூன் எண்ணெய் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. மரச்செக்கு எண்ணெய் நீங்கள் 4 ஸ்பூன் செக்குலாட்டின நல்லெண்ணெய் குடிக்கலாம், செக்குலாட்டின தேங்கெண்ணெய் குடிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை தேங்கெண்ணெய்.
4 ஸ்பூன் எடுத்து பல்ல விளக்கணும்னு குடிச்சிட்டு சுடுதண்ணி குடிங்க, 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு டம்ளர் சுடுதண்ணி. எங்க கொலஸ்ட்ரால் வராதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரும், உடற்பயிற்சி வேலையே செய்யலைன்னா கொலஸ்ட்ரால் வரும், ஐஸ் வாட்டர் குடிச்சா வரும், மதியானம் சாப்பிட்டோன்னு படுத்தவங்கனா வரும், இரவு 7.5 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்டா வரும், அது இரவு நேரத்தில் உட்காந்து தோசை, கோதுமை தோசை, தயிர் சோறு, சோறுன்னு சொல்லி பிசுபிசுப்பான உணவுகளை சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் வரும். மற்றபடி நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் சாப்பிட்டு அரிசியை கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது. அதுவும் வெதுவெதுப்பான தண்ணி 3 லிட்டர் குடிக்கிறவங்களுக்கு வரவே வராது. நிறைய ப்ரோக்ராமில் சொல்லிட்டேன், ரைட். இப்போ காலை வந்து நம்ம வந்து எண்ணெய் குடிக்கிறதுல வந்து நிறையா வந்து வியாதிகள் குணமாகும். ஃபேட் அப்படிங்கிறது நல்ல கொழுப்புங்கிறது உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ காலையில் பல விளக்குனாலும் 4 ஸ்பூன் எண்ணெய் குடிச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப சூப்பரான எனக்கு ஆயுசை அதிகரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டு நெய்யை 4 ஸ்பூன் பல்ல விளக்கணும்னு சாப்பிட்றது. உருக்கி தான் குடிக்கணும், உருக்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க, உருக்காமல் குடிக்கவே கூடாது. உருக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதை வாயில் ஊற்றி குடிச்சிட்டு உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி, 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு டம்ளர் சுடுதண்ணி. இதை நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட வியாதிகள் குணமாகும். அல்சர், கேன்சர், பைல்ஸு, ஃபிஸ்டுலா அந்த மாதிரி பெரிய வியாதிகள் குணமாகும். இன்னும் சொல்லப்போனால் சருமங்கள் ரொம்ப மினுமினுப்பாக ஒரு 30 நாளில் வரும், கண் பார்வை நல்லா தெரியும், முடி நல்லா வளரும், முட்டுகளில் தேய்மானங்கள் குறையும், சைனோவில் ஃப்ளூயிட் உருவாகும், ஏகப்பட்ட வியாதிகள், பார்க்கின்சன், மென்டலி டிஸார்டர், மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம், டிலேடு மைல்ஸ்டோன், இந்த மாதிரி வந்து நியூரோ பிரச்சனை, ஆர்த்தோ பிரச்சனை நிறையா சரியாகக்கூடிய ஒரு விஷயம் காலையில் 4 ஸ்பூன் நெய் குடிக்கிறது. ரைட், இதை நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் தான் நீங்கள் வாக்கிங் எதுனாலும் போக ஆரம்பிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. 7.5 மணிக்கு நம்மளுடைய காலை உணவு ஆரம்பிக்கிறோம். நல்லா கவனிங்க, காலையில் 9 மணிக்குள்ள, 7.5 மணி இல்லை 8 மணிக்குள்ள 150 கிராம் பயிர், ஏதாவது ஒரு பயிர், இதுதான் உங்களுடைய காலை உணவு. நல்லா கவனிங்க, இது 7.5 லிருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். ராஜ உணவுகள் காலையில் சாப்பிட்றது நல்லது. நிறைய பேர் நான் காலையில் சாப்பிடவே மாட்டேங்கன்னா 1/2 கிலோ கூட வெயிட் இறங்காது. நீங்கள் ஒரு 4 நாள் காலையில் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், வெயிட் இறங்கவே இறங்காது. காலையில் ஒரு ரிச்சான உணவு சாப்பிட்றது நிறைய வியாதிகளை குறைக்கும். அப்போ வந்து 7 மணிலேருந்து நம்ம என்ன காலையில் பயிர் சாப்பிடலாம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸு, அவரைக்கொட்டை, சோயா பீன்ஸு, இந்த மாதிரி பாசி பயிர், ஏதாவது ஒரு பயிர் நீங்கள் எல்லாமே ஒரு 1/2 கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பயிர் வகைகள் ரேஷனில் கிடச்சா ரொம்ப நல்லது. நிலக்கடலை இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் ஒரு பெரியவர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டு காலையில் நல்லா அழகாக குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா பூ மாதிரி வேக வச்சு உப்பு போட்டு வேக வைக்கணும். தாளித்து சாப்பிடலாம், இல்லை கேரட்டு, பெரிய வெங்காயம், மாங்காய்லாம் போட்டு தேங்காய் மாங்காய் பட்டாணி மாதிரி சாப்பிட்லாம், இல்லை நிறைய தேங்காய் பொத்திரி போட்டு சாப்பிடலாம். ஆனால் மொத்தத்தில் பயிர் வகைகளை ரொம்ப ருசியாக சாப்பிடணும். 9 மணிக்குள்ள 1/2 கிலோ பழ ஜூஸ் குடிங்க, ஏதாவது ஒரு பழ ஜூஸ். இதில் என்ன ஜூஸ் ரொம்ப நல்லது, மாதுளை பழ ஜூஸ் குடிங்க, கிரேப் கருப்பு திராட்சையில் குடிங்க, ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இது எப்படி போடணும்னு நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துறேன். நிறைய பேர் இந்த ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் அப்படி போடவே போடாதீங்க, கொமட்டுற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. 2 கேரட், 1 குட்டி பீட்ரூட், 1 ஆப்பிள், இதுதான் ரேஷியோ. அதாவது கேரட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கேரட்டில் 1/3 பாகம் பீட்ரூட், 1 ஆப்பிள், இதையெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஒருத்தங்க குடிக்கணும். இதை நீங்கள் 4 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தக்கன அதை 4 மடங்காக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரட் பீட்ரூட் ஆப்பிள் ஜூஸ் ஏகப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும். இதை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன். அத்தனை ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ காலையில் நம்ம வந்து 8 மணிக்கு ஒரு பயிர் 100 லிருந்து 150 கிராம் சாப்பிட்டுக்கோங்க. 9 மணிக்கு 1/2 கிலோ பழ ஜூஸ், வாரத்தில் 2-3 நாள் ஏபிசி ஜூஸ், 2 நாள் மாதுளை ஜூஸு, 1 நாள் கருப்பு திராட்சை, 1 நாள் முலாம்பழம் அந்த கிர்னி பழம், 1 நாள் கமல ஆரஞ்சு, 1 நாள் தர்பூசணி, இப்படி எதுவும் சாப்பிடலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஏபிசி ஜூஸு, மாதுளை, கருப்பு திராட்சை இது வந்து கட்டாயம் குடிங்க. அவ்வளோ கலர் வரும், ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி பளபளப்பாக இருக்கும், மலம் நல்லா போகும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அதில் நடக்கும். பண்ணிக்கோங்க. 1 நாள் முலாம்பழம், கிர்னி பழம் ஜூஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஜூஸ், இது மட்டுமே உங்களுடைய காலை உணவு. திரும்ப சொல்கிறேன், பல்ல விளக்கணுன்னா 4 ஸ்பூன் எண்ணெய் குடிச்சிட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. நெய் குடிக்கிறது இன்னும் நல்லது. 7.5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு பயிர் அழகாக வேக வச்சு பயிரை விதவிதமாக செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி செய்யாதீங்க. இன்றைக்கி தேங்காய் போட்டு தாளித்து கொடுத்தீங்கன்னா 2 நாள் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, 2 நாள் தேங்காய் மாங்காய் பட்டாணி மாதிரி செஞ்சு கொடுங்க, விதவிதமாக கொடுங்க. அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கும் ஒரு போர் அடிக்காது. அந்த பயிரை நீங்கள் விளையாட்டுத்தனமாக 8 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. 9 மணிக்கு 1/2 கிலோ பழ ஜூஸ். ஒரு ஒரு உணவுக்கு இடையில் வந்து 1 மணி நேரம் கேப் இருக்கணும். இதை செய்யலாம், எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாம். உடனே நம்ம கேட்போம், டயபெட்டிக் பேஷண்ட் நான் சாப்பிடலாமனா, டயபெட்டிக் பேஷண்ட் எண்ணெய் குடிக்கலாம், இந்த பயிர் சாப்பிடலாம், எது வந்து உங்களுக்கு வந்து பழ ஜூஸ் வந்து ஒத்துக்காது. நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் கட்டாயம் வந்து பயிர் சாப்பிடுங்க. டயபெட்டிக் லெவல் அவ்வளோ குறைக்கும், 1-3 மாதத்தில் நீங்கள் இன்சுலின் நிறுத்துகிற அளவுக்கு வருவீங்க.
ஒம்பது மணிக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து பாயில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு அதில் வந்து நீங்கள் நான் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் சேனல்காரங்களாம் பாயில் வெஜிடபிள் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ருசியாக பாயில் வெஜிடபிள் பண்ணுறது, வேக வைத்த காய்கறிகள் சாப்பிட்றது, அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஜப்பான் சீனா போலவங்க இது ஒரு டிஃபனாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்ல பழக்கம் வேக வைத்த காய்கறிகள். திரும்ப சொல்கிறேன், சும்மா எல்லாத்தையும் விட்டுப்பட்டு உப்பு போட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு உப்பு சப்பு இல்லாமல் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு முக்கால் கிலோ காய்கறி போட்டு வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 100 கிராம் ப்ரான்ஸோ 100 கிராம் சிக்கன் நாட்டுக்கோழி குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க, ருசி வேறு லெவலில் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் காலையில் எண்ணெய் இல்லைன்னு நெய், ஒரு 7.5 மணிக்கு ஏதாவது ஒரு ருசியான பயிர், ஒரு 9 மணிக்கு ஏதாவது பாயில் வெஜிடபிள். இல்லைங்க எனக்கு பயிரும் செஞ்சு பாயில் வெஜிடபிளும் பண்ணுறக்கு ரொம்ப டபுள் வேலைனா கட்டாயம் பயிர் சாப்பிடுங்க 7.5 மணிக்கு. 8.5 மணிக்கு ஒரு பெரிய டம்ளர் பால் போதும், வெள்ளை சர்க்கரை போட வேண்டாம் பாலில். திரும்ப சொல்கிறேன், 7.5 மணிக்கு பயிர், 9 மணிக்கு ஒரு டம்ளர் பால் போதும், இந்த உணவு தாராளம் போதும். பழ ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிக் குறைய ஆரம்பித்தோன்னே சும்மா வாரத்துக்கு 2 நாள் பழ ஜூஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வேறு யார் இந்த உணவு பழக்கத்தை செய்ய முடியாதுன்னா ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க வந்து இந்த பழ ஜூஸ் சாப்பிட முடியாது. அப்போ அவங்க பயிர் வகைகள் சாப்பிட்டு டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரியே பாயில் வெஜிடபிள் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி இந்த அருமையான உணவு பழக்கத்தை வேறு யார் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா கிட்னி பாதிக்கப்பட்டு கால்கள் வீங்கி யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, டயாலிசிஸ் பண்ணுறவங்க, கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியாது. மற்றபடி சிறியவர்கள், பெரியவர்கள், மாதவிலக்கு தொந்தரவுங்க, வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பாட்டி, பெரிய வயசானவங்க, கார்டியாக் பேஷண்ட்ஸு, நர்வஸ் டிசார்டர் இருக்கிறவங்க, ஆர்த்தோ கம்ப்ளைண்ட், முட்டுவலி முதுகுவலி இருக்கிறவங்க, தைராய்டு பேஷண்ட், எல்லாருக்கும் இந்த உணவு பழக்கம் ரொம்ப பொருந்தும். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 75 கிராம் 100 கிராம் பயிர் சாப்பிட்டுக்கலாம். பெரியவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் 150 கிராம் பயிர், ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து ஒரு 100-125 கிராம் அளவு கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து 1 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். நல்ல உணவு பழக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னா சும்மா இறைவன் கருணை இல்லாமல் முடியவே முடியாது. அப்போ வந்து நான் வந்து ரெகுலராக நெய் குடிக்கணும், ரெகுலராக இந்த பயிரும் பழ ஜூஸ் சாப்பிட்ணுன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணணும், இந்த உணவு பழக்கத்தை நான் தொடர்ந்து சாப்பிடணும் சாமி, எனக்கு கிடைக்கிற தெம்பு ஆரோக்கியத்தெல்லாம் நான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், அதனால் நான் ஆணவமோ எதுவுமே ஆகாமல் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி சில பிரார்த்தனைகள் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் செய்கிறக்கு நமக்கு கைகூடும். சித்தர்களாக அந்த காலத்தில் காய்கல்ப மூலிகை தொடர்ந்து எடுக்கணும், 48 நாள் எடுக்கணும்னா அதுக்கு பிரத்யேகமாக பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கு பின்னால் உங்களுடைய ஆயுசு அதிகமாகும். ஸோ நல்ல விஷயங்களை செய்யணும்னா அது கட்டாயம் தொடர்ந்து பிரார்த்தனை, நான் எங்கே போனாலும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, கட்டாயம் ரெகுலராக இந்த பழக்கத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் 1 மாதம் இந்த உணவு பழக்கத்தை தொடர்ந்து பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சிது, 2 மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிடைச்சதுன்னு பார்த்துக்கோங்க. பழ ஜூஸ் காலையில் குடிக்க சொன்னால அது 1 நபர் 1/2 கிலோ பழத்தில் ஜூஸ் குடிக்கணும். நம்ம ஒரு 1/2 கிலோ பழத்தை வாங்கி 4 பேர் பிரிச்சிடக்கூடாது, 1 நபர் 1/2 கிலோ பழம் வந்து உள்ளே போகணும், அதுதான் ஒரு சரியான விஷயம். தயவு செய்து இந்த இட்லி தோசை பொங்கல் ஊத்தப்பத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு நம்மளுடைய தென்னிந்திய தமிழர்கள் உலகத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய நாடுகளில் நம்மளும் ஒன்றாக கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இறைவனை பிரார்த்திச்சு இதை பண்ணுங்கள். எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து 20 வருஷமாக நான் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றேன், பிபிக்கு சாப்பிட்றேன், தைராய்டுக்கு சாப்பிட்றேன், ஆஸ்துமா இருந்துக்கிட்டே இருக்குது, நான் 10 வருஷமாக ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, பார்க்கின்சனுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு தொடர்ந்து நோய்களை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, எந்த டாக்டர்ட்டையும் போய் குணமாகாத நோய் இருக்கிறவங்க, இங்கே வந்தோடனே நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1 மாதத்துலேயே எல்லா மருந்துகள் நிறுத்தி, இன்சுலின் நிறுத்தி, வியாதிகள் முழுமையாக குணமாயிட்டு, அதான் இதை முதலேயே நான் செஞ்சுருக்கலாமே, இவ்வளோ நல்லா இருக்கீங்க, இத்தனை வருஷமாக இது தெரியாமல் நான் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. காக்கா வலிப்பு முழுமையாக குணமாயி, பார்க்கின்சன் குணமாயி, கார்டியாக் பிரச்சனைகள் குணமாயி, சர்ஜரி தான் டாக்டர் பண்ணணுங்கும் போது இங்கே வந்து முழுமையாக சர்ஜரி இல்லாமல் குணமாவாங்க. அப்பேற்பட்ட ஒரு உணவு பழக்கம் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை மருத்துவம் தான் அப்பேற்பட்ட அற்புதமான வருத்தம். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.